ரசின் போட்டிருக்கு எங்க கண்ட அலையாத கவலையே இல்லாம ஒவ்வொரு பழமா உள்ள தள்ளிட்டு இருக்கான் இனிமே இவனுக்காக செலவு பண்ண முடியாது நல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தேன் செலவும் கம்மி ஃபீஸும் கம்மி நல்ல டாக்டர் ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஓடி வந்துட்டானே இனிமே என்னால பொறுக்க முடியாது உங்களை யார் பொறுக்க சொன்னா எதுக்காக இப்படி கத்துறீங்க உங்களால இந்த வீட்டுக்கு என்ன லாபம் என் அண்ணன் பையன் சாப்பிடறத பத்தி நீங்க ஏன் பொறாமடுறீங்க உங்க சொத்தா குறைஞ்சு போச்சு என்னமோ பெருசா வெட்டி முறிச்ச மாதிரி இல்ல பேசுறீங்க உங்களால இந்த குடும்பத்துக்கு என்ன லாபம் ஒன்னே ஒண்ணு தவிர போட்ட ட்ரெஸ்ஸ கழட்டுறதே இல்ல அதனால சோப்பு செலவு மிச்சம் இப்ப என்ன அடிச்சு இப்படி குதிக்கிறீங்க இதே மாதிரி போச்சுன்னா உன் மருவ பையனுக்கு வைத்திய செலவு பண்ணியே நான் பைத்தியமாகி ரோட்ல பொறுக்க போறேன் நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு இனிமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்னங்க பேசாம இரு உன் பேச்ச கேட்டு தான் ஏமாந்தேன் மாப்பிள நீங்க கிளம்புங்க மாமா மாமாவது மருமனாவது நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல சுடவா சுடுங்க மாப்பிள நிஜமாவே சுட்டுருவேன் உறங்காம வீட்டுலயும் சாவு ஊரை விட்டு வந்தாலும் சாவு இதுல என்ன பிரிய இது சுடுங்க ஐயோ வேண்டாங்க தப்பி தவறி கரெக்டா சுட்டு போறீங்க நீ பேசாம இருங்க உன் குலதெய்வத்தை வேண்டிக்க எனக்கு குலதெய்வமே கிடையாது நான் நாத்திகன் உன் கடைசி ஆசை என்ன என் கடைசி ஆசையா எங்க அத்தைக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும் சுடுங்க ஐயோ துப்பாக்கி சத்தண்டி உங்க அப்பா யாரையும் சுட்டுட்டாரு ஆமா எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது எப்ப பார்த்தாலும் அந்த துப்பாக்கி வச்சுட்டு சுடுவாரு அது எங்கேயாவது போய் படும் பக்கத்து விட்டு மாமி பக்கெட் ஓட்டி அடிச்சுன்னு வருவாங்க இல்லனா மிஸ்ஸஸ் பெர்னாண்டஸ் செடி செத்து போச்சுன்னு வருவாங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தகராறு இருக்குன்னு சொல்லு உங்க அப்பா ஒரு நாட்டி பாய் மாமா சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா இந்த தடவையும் குறி தவறி போச்சு கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு எவ்வளவோ தவறி இருக்கு அதுல இதுவும் தவறி இருக்கு உங்க கையில என்ன இருக்கு பேசாம உங்க துப்பாக்கிய முறிச்சு அடுப்புல வைங்க அடுப்பு எரிக்கவாது உதவும் மீனாட்சி சுந்தரா மீனாட்சி சுந்தரா மீனாட்சி சுந்தரா ஹூ இஸ் இன்சைட் தங்கம்மா எங்கம்மா சாரி மிஸ்ஸஸ் பெர்னாண்டஸ் தயசன் தப்பா நினைச்சுக்காதீங்க வழக்கம் போல குறி தவறி சுட்டுட்டாரு உங்க செடி எது மேல பட்டிருந்தாலும் அதுக்கு பதிலா புது செடி வாங்கி கொடுத்துறேன் தகராறு பண்ணாதீங்க ப்ளீஸ் நோ நோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இப்ப நீங்க சுட்டதுனால எனக்கு புனர்ஜென்மம் கிடைச்சிச்சு ரெண்டு வருஷமா என் மருமக வீட்டுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்படினா கேலண்டர் மாட்டலாம் ஷட் அப் நான் எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்த போகவே இல்ல ஆனா இப்ப நீங்க சுட்டதுனால செத்து போறா நோ நோ இப்ப சுட்ட குண்டு அவன் காதை தொலைச்சு அவன் காது அறந்து கீழே விழுந்து ஒத்த காதோட பஸ் ஏறி ஊருக்கு ஓடி போயிட்டான் இப்படியே டெய்லி குண்டு சுட்டுகிட்டே இருங்க அப்படின்னா எங்க வீட்டுக்கு கெஸ்டே வராது நான் வரேன் பாய் பாய் ஊர்வசி ஊர்வசி டேக்கி டேசி ஊர்வசி தங்கம்மா வரேன் மீனாட்சி சுந்தரா வரேன் பர்சு என் வீட்டுக்கு வா நான் தரேன் ஜூஸ் கவலைப்படாத உண்மையிலேயே தில்லு இருந்தா நம்ம கீதா பாட்டிய சுடுங்க பாக்கலாம் ஐயோ அட பாவி அப்பா உங்க துப்பாக்கி தூர போடுங்க நீங்களும் உங்க துப்பாக்கியும் மாமா பாவம் ஏன்பா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை இப்படியே மிரட்டுறது இவர் யாரு இவர் உங்களுக்கு மாப்பிள்ள அம்மாவுக்கு மருமக எனக்கு ஐயோ இதுக்கு உங்க அப்பா என்ன சுட்டே இருக்கலாமே ஆமா அப்பா சுட்டது உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்து இந்த பரசுராம மேல உனக்கு அவ்வளவு பாசமா இருக்காத பின்னே வாங்க சின்ன ஜெசுங்க பேசும்போது வாங்க அவங்களே போயிட்டீங்களே போங்க நீங்க நீங்க ஒரு ஆம்பளை தானே இதுக்காகவா நீ அவங்களை எல்லாம் அந்த பக்கம் போ சொன்ன கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஆண் தானே எங்க அப்பா ஒச்சாத்தேவர் என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்படி சொல்லித்தான் சேர்த்தாரு நான் அதை கேட்கல புருஷ லட்சணம்னா என்னன்னு தெரியுமா அந்த படம் இன்னும் எங்க ஊர் டூர் இண்டெக்ஸ்க்கு வரல நான் இங்க வந்து பார்க்கல அத்தா உத்தியோகம்தான் புருஷ லட்சணம் அதெல்லாம் தெரியும் திடீர்னு இப்ப அதை பத்தி கேக்குற முதல்ல ஒரு வேலையில சேருங்க
அப்பதானே ஊர் உலகம் உங்களை மதிக்கும். அது சரி, வேலை நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போங்க. அங்க ஜுனூன் சேட்டுன்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் சொல்றபடி நடந்துக்கிட்டா புகழ் மட்டும் இல்ல பணமும் கிடைக்கும். இந்து, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஆனா அவங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாதே, எப்படி நான் அவங்க கிட்ட போய்? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு அட்ரஸ் தரேன், நேரே அங்க போய் ஜோலிக்கு பீச்சைக்காகன்னு சொல்லுங்க. இவ்வளவு நீளமா சொல்றியே, இது என் பேர் இல்லையே. அது உங்க பேர் இல்லன்னு எனக்கு தெரியும். அப்ப அவரு பேரா? இப்படி சொன்னாதான் அந்த வேலை கிடைக்கும். சோலைக்கு பீச்சைக்காக நீங்க சொன்னாதான் சுங்குடிக்கு நீச்சைக்காக அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரகசிய பாஷை. இந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்பதான் நீங்க ஒரு புருஷன். யாருக்கு போங்க? போறேன், புருஷனா வரேன். அது சரி, ஜோலிக்கு பீச்சைக்காக இத அங்க போய் கேளுங்க. என்ன அது ரெண்டரை மணி பிளைட் வந்துட்டு போகுது பம்பாயிலிருந்து பாதித்ய பண்டராஜான் சொல்லுவேன். அதுக்கு அவன் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். ஆஹா, என்ன அழகா இருக்கு! என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பாசாயி இந்த கோடுவாடை யூஸ் பண்ணல. நான் பாசே இல்ல, இது சத்தியம். நீ வேலைக்கு போற இடம் ரொம்ப உயர்ந்த இடம்னு இந்து சொன்னா அதுக்காக இவ்வளவு உயரமாவா இருக்கிறது? ஏறி ஏறி பாக்குறேன், ஆபீஸையே காணமே. இதுக்கு மேல போனா வைகுண்டமே வந்துடும். நாரதரை பார்த்து பேசிட்டு வருவோம். இந்து இப்படி மலையேற விட்டுட்டாலே. ஏங்க, சோழிக்க பீச்சைக்காக என்னுடைய ஆளு, நீங்க போங்க, நீங்க போங்க. பல்ல கைட்டு கையில குடுத்து போங்க. கண்ணா, அவங்க கிட்ட என்ன சொன்ன சொல்லு. சொன்னா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன் சொல்லு. ஒருத்தன்
யார் இவரு? டிடிஆரா? ஏன் மலை மேல் நிக்கிறாரு? ஜூனூன் சேட், இவரு தான் நம்ம பம்பாய் பாதித்ய பல்ராஜம் ச பல்ராம். பரசுராம். பல்ராம். பரசுராம். ஐயோ, உன் பேர் இங்க மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல நம்ம ஆளுக்கு தான் பல்ராம் பல்ராம் பல்ராம். சரிங்க, வச்சுக்கங்க, நான் பல்ராம். அதிகாரி சார், பண்ணிட்டியா டெஸ்ட் இவனே? பாஸ்வேர்டை சொல்லு. பாஸ். ஐயோ, சங்கீத மொழி. பேசாம அவ வீட்டுல போயிட்டு உட்காருங்களேன். வேலை வேலைக்கு இந்த வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை விட்டு போட்டு ஊர்ல போயிட்டு என்னத்த கழிக்க போறீங்க? தக்காளி பரசுராம விளாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. அவ விளாசத்தை எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்? கவலைப்படாதே குருவே, முன்னாடியே அவ விளாசத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதோ தெரியுது பாருங்க, ஒரு வீடு. அதுதான் அவளுடைய வீடு குருவே. ஏண்டா, டிஸ்கோ வீட்டுக்கு வாசலே கிடையாதா? இப்படி செவத்துல ஏத்தி கூட்டிட்டு போறீங்க. வாசல் வழியா போனா நாய் புடிங்கிரும். சத்தம் போடாம வாகுருவேன் பார்த்து. ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது. வயசாகி போச்சு, இளவாடி போச்சு, இளமானே உன்னே தேடுது. ராசாத்தி உன்னே சத்தம் போடா குருவே. பல்லு விழ போற வயசுல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? பேசாம சத்தம் போடாம என் பின்னால வாங்க. வாங்க போலாம். கண்ணு கொருவண்ண கிளிகாது கொருகான குய் நெஞ்சு குருவஞ்சு கொடி நீதானம்மா அத்தை மாமன் மகளோ. ஐயோ, ஓடு தரையா.
இன்னைக்கு எப்படியாவது நான் டிஸ்கோட்ட பேசி ஆகணும் ப்ரோ. என்ன கேட்டீங்க? இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? அதான்டா சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முதியவரின் ஆசை. குருவே சத்தம் போடாங்க, நான் முதல்ல குதிக்கிறேன், முடிஞ்சா நீங்க குதிங்க. ஐயோ ஆசையை அடக்குறானே. பல்ராம் பம்பாயிலே பாதித்ய பன்ராஜ் ஏன் தோஸ் பார்ட்னர் பிசினஸ் அவன் அமிச்சிருக்கான் உன்ன, நீ நம்பியிருக்க என்ன? சொல்லுங்கள் பாஸ், சூறையாடுகிறேன். சுந்தர தமிழில் பாட்டி செய்து சொச்சுவை பொருச்சுவை இரண்டையும் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி சொல்கின்ற வேலையை செய்பவன் நான். ஆணையிடுங்கள், அடிபடுகிறேன். கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறேன். பக்குவமாக பேசுங்கள், பணிபுரிகிறேன். அடுத்தது என்ன அதிகாரி சார்? இவன் சொன்னது என்ன இப்போ புரியலே ஒண்ணும்? இவன் பேசுறது உங்களுக்கு புரியல, நீங்க பேசுறது எவனுக்குமே புரியல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. தமிழுக்கு வந்த தலையெழுத்த பாத்தீங்களா பாஸ்? இவ என்ன சொல்றான்னா, நீங்க என்ன சொன்னாலும் அது நிறைவேற்றி வைக்கிறேன்னு தமிழ்ல சொல்றான். அதான் அதிகாரி சார், முதல்ல வேலை கொடுங்கோ. ஒழுங்கா செஞ்சா 9000. ஒழுங்கா செய்யலனா உயிர் போயிரும். சொல்லுங்க பாஸ், எந்த வேலைனாலும் செய்யறேன். செல்லா மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஈவினிங் 5 மணி, பச்சை நேரத்துல கிளி. கதையை அப்புறம் சொல்லுங்க, முதல்ல வேலையை சொல்லுங்க. யோ, அவர் வேலையை தயார் சொல்றாரு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகு கிளி நிற்கும். அதை எப்படியாவது கடத்திக்கிட்டு வந்துரு, நமக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கியா? ச்சே, இதெல்லாம் ஒரு வேலையா? இதுக்கு போய் நான் வரணுமா? உனக்கு சாதாரண வேலையா இருக்கலாம், எங்களுக்கு அது பெரிய வேலை. இவ்வளவுதானே, இப்படி முன்னாடி தூக்கிட்டு வரமா? அதிகாரி சார், இவன் பச்சா இல்ல பாச்சா. மீரா, சேட்டு சொன்ன மாதிரியே வந்தாச்சு. செல்லா மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் கிளி. ஆஹா, சாயந்தரம் வேற 5 மணி ஆயிடுச்சு. இந்துக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணுமே. கிளி, பஸ் ஸ்டாப்பு, பணம், இந்து, ஹனிமூன். ஆஹா, ஜாலி ஜாலி ஜாலி. பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடியாரோ, பறந்து போயிடுத்து. பலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா, எந்த செல்லம்மா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியாய். ஓய் 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 ஓய். ஐயோ,
சரி சார். எஸ் பாஸ். பலராம் வருவாம் பொண்ணோட. அந்த பொண்ணோட அண்ணன் டாக்டருக்கு பண்ணு போன பேசுறேட்ட. எக்ஸ்கியூஸ் மீ ஜுனூன் செட். டாக்டர்னு சொன்னீங்களே ஊசி குத்துற டாக்டரா? மருந்துக்கு டாக்டர் இல்ல மரியாதைக்கு. ஓ சாரி தேங்க் யூ. வண்ண தமிழ் பெண்ணுருத்தி என் எதிரில் வந்தாள். Hello. 101-0-101-0-1. Who is singing? யார் யா பாடுறது? பாடுறனா? நான் என்ன ஹேமநாத பாகவதெல்லாம் கொண்டு வந்து பாட்டு பாடுறதுக்கு? உன்னுடைய ஃபோன் நம்பர் 101-0-101-0-1 தானே? எஸ். நீங்க யார் பேசுறது? அட பைத்தியம். எஸ் பைத்தியமா இருக்கிறதால தான் எனக்கு ஃபோன் பண்றான். ஹலோ, நீ ஒரு டாக்டர் தானே? இதே கேள்விக்கு நான் தினமும் எத்தனை பேருக்கு பதில் சொல்வேன்? நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு டாக்டர். ஏன், இப்ப என்ன குவிஸ் டைமா? நோ நோ பேட்ட. உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளே, அவளு கூட நீ மாப்பிள்ள பாத்திருக்கியே. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி இல்லையே. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்றா, மாப்பிள்ள வேற பாத்திருக்குன்னு சொல்றா. வித்தியாசமான பைத்தியமா இருப்போம் போல இருக்கு, பேசி பார்ப்போம். ஹலோ, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா? வணக்கம் சார். நீங்க இடியட்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும், இந்த இடியட்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா சௌக்கியங்களா? நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்லடா, மாஃபியா குரூப். என் சிஸ்டர் அந்த குரூப்ல சேர மாட்டானே. டேய், நான் என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்? செல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிற ஆளே உன் தங்கச்சி அண்ணன் கிளி. ஆமா, அண்ணன் கிளி. அவளுக்கு என்ன இப்போ? அண்ணன் கிளி இன்னைக்கு செல்லா மேரிஸ் காலேஜ்ல இருந்து வீடு திரும்ப மாட்டாள். தெரியுமே. தெரியுமா? எஸ் ஐ நோ. அட பாவி, நம்ம பிளான் உனக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? காலையில காலேஜுக்கு போகும்போதே சொல்லிட்டு தான் போனா. சாயந்தரம் வீட்டுக்கு வர மாட்டேன், அப்படியே ப்ரொஃபசர் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா. முட்டாள், அவ ப்ரொஃபசர் வீட்டுக்கு போக மாட்டா, எங்க இடத்துக்கு தான் வரப்போறா. ஓஹோ, அப்படியா? யோ, நான் என்ன விக்ரமாத்த கதையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இன்னைக்கு சாயங்காலம் தங்கச்சியை கடத்த போறோம். கிட்னாப்பிங் தெரியுமா? கிட்னாப்பிங் தெரியும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது. யோ, நான் உங்ககிட்ட கிட்னாப்பிங் கிளாஸ் எடுக்கல. இன்னைக்கு சாயங்காலம் தங்கச்சியை கடத்த போறோம், உனக்கு அதிர்ச்சியா இல்ல? அதிர்ச்சியா? இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு என்னையா இருக்கு? காக்கிற மரம்னு இருந்தா கல்லால் அடிக்கதான் செய்வாங்க, கன்னி பொண்ணுன்னு இருந்தா கடத்த தான் செய்வாங்க. இது யூஸ்வல். இதுல நீ நான் என்னையா பண்ண முடியும்? தங்கச்சி, நான் கடத்த போறோம், தயவு செய்து கொஞ்சம் பயப்படிய. அப்படி பயப்படு. இன்னைக்கு சாயங்காலம் ஆயிரம் விளக்கு அக்பர் பாதுஷா கிட்ட போய் 5 லட்சத்தை கொடுத்து. அக்பர் பாதுஷாவா? அவர் அப்ப செத்துட்டாரு. அவர் பாடத்துல வர்ற அக்பர் பாதுஷா இல்லையா? எங்க கேங்ல ஒருத்தர், அவர்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துரு, உன் தங்கச்சியை விட்டுறோம். 5 லட்சமா? என்ன விளையாடுறியா? எஸ் 5 லட்சம். பணம் வல்ல உன் தங்கச்சியுடைய போன வரம். 5 லட்சம்னா எப்படியா? என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியல, அவ வேலைக்கு மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அவளுக்கு போய் 5 லட்சம்னா எனக்கே அவமானமா இருக்கியா? அதனால போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறியா? இல்ல, 10 லட்சம் தர போறேன். 10 லட்சம் தரையா? என்னைய சொல்ற? எஸ், 10 லட்சம் தர, கவலைப்படாத. என் தங்கச்சியை கடத்தாத. 10 லட்சம் கொடுத்தேன்னா உன் தங்கச்சியை கடத்துறது என்னையா? கடத்த தொழிலையே விட்டுறேன். அவன் எப்போ கொடுக்க போறேன்? அதான் நீ சொன்னியே, 1000 விளக்கு அக்பர் பாதுஷா, அவர்கிட்டே கொடுத்துட்றேன். 10 லட்சம் ரூபாய் பணத்தை அக்பர் பாதுஷா வேஷம் போட்டு நாமளே அமைக்கிடுவோம். பலராம் எப்படியும் பச்சைக்கிளியை கொண்டாந்துருவான், அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஓடி போற நாயன்னு சொல்லிடுவோம். அப்புறம் மீதி பணம் நம்ம கையில். அப்புறம் நான் தான் பாஸ், ஜூனியர் செட் எனக்கு அசிஸ்டன்ட். டாக்டர் பரதா வந்திருக்க, உங்க கால பிடிச்சு கஞ்சற. பரத்தோட வந்திருக்கு டாக்டர், பரத்தோட வந்திருக்க. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. கிட்னாப்பிங் சிஸ்டர், 10 லட்சம். என்ன டாக்டர் கிட்னாப்பிங்னு சொல்றீங்க, 10 லட்சம் ரூபாங்கிறீங்க, சிஸ்டருங்கிறீங்க, என்ன விஷயம்?
அவன் ஒரு பைத்தியம்மா. எனக்கு தங்கச்சி கிடையாது, என் தங்கச்சியை கடத்துறேன்றான். 10 லட்சம் ரூபா கேட்டு ஃபோன் பண்றான். ஏன் அப்படி கேக்குறான்? இந்த வியாதிக்கு விமனோ கேளோ கிட்னாப்பு நியூரசிஸ்னு பேர். ஆமா, அந்த பைத்தியத்துக்கு நம்ம ஃபோன் நம்பர் எப்படி தெரியும் டாக்டர்? பைத்தியங்களுக்கு நம்ம ஃபோன் நம்பர் ஃபேமஸ்மா. பலராமா, அந்த பொண்ணோட வந்து சேருப்பா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் என் குழந்தைய காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க, ஓ ஜீசஸ், காப்பாத்துங்க டாக்டர். சரி குழந்தைங்க வீட்ல இருக்குது டாக்டர், கூட்டிட்டு வர முடியாது. ஐயோ நான் அங்க வர முடியாதுமா, நீ தான் குழந்தைங்க கூட்டிட்டு. ஐயோ அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது டாக்டர். ஐ காண்ட் ஹெல்ப் இட், நான் அங்க வர முடியாதுமா. எப்படி டாக்டர் குழந்தைய வேரோட கூட்டிட்டு வர முடியும்? வேரோடைய உயிரோடன்னு சொல்லுமா? ஐயோ வேற புடுங்கினாலே உயிரே போன மாதிரிதானே டாக்டர். என்ன சொல்ற நீ டாக்டர்? வில்லானது போகன் வில்லா, அது செடி, அது என் குழந்தை மாதிரி டாக்டர். அத வேரோட கொண்டு வந்தா செத்து போகும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் காப்பாத்துங்க. டாக்டர் ப்ளீஸ் காப்பாத்துங்க, எவ்வளவு பணம் வேணா தர டாக்டர். வெல்லு போ, காப்பாத்துங்க டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். சார் ஏன் டாக்டர் எரிஞ்சு விழுறீங்க டாக்டர்? டாக்டர் போயா, இந்த செடி யார் காப்பாத்தும், இந்த செடி யார் காப்பாத்தும், போயா, என் செடி யார் காப்பாத்த வேணா, போயா, என் ஜீசஸ் காப்பாத்தும். நான்சென்ஸ், நாங்கெல்லாம் செடிகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ஆளுங்களை யார் கொல்லுவாங்க? டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்னாமே நடங்கறே, பண்ணே ஃபோனு தைரியமான்னு சொல்லு. பலராம் நிச்சயமா பொண்ணோட வந்துருவான். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிற தூ. ஹலோ சேட்டு, என்ன ஆமை லேட்டு? இங்கவ என்ன வருதியா, ஏன் அவசரப்படுற? நான் சொல்றேன். ஒரு கிளி பக்கத்து போர்ஷன்ல, ஒரு எலி, வீட்டு ஓனர் ஜோசியர், குடும்பத்தோட கூட்டு வந்துட்டேன். கிளிய போய் கடத்திட்டு வர சொல்றீங்களே ஐயா, கூப்பிட்டாக்க நான் நீ நான் போட்டி போட்டு இங்க வர்றதுக்கு என்ன தொழில் நடத்துறீங்க? யோ ஜுனூன் சேட் ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து முடியா? பாமா கல்யாணி, ஜுனூன் சைட் பேருக்கு ஒரு ஜோசியம் பாரு, நல்லது கெட்டது லாப நடப்புகளை பாரு. நினைச்சது முடியுமா, குறிச்சது கைவிடுமா, கோளாறு விலகுமா, குழப்பம் மாறுமா, நம்புறது வெற்றி அடையுமா, எதிர்பார்க்கிறது ஜெயமாகுமா, முன்னேற்றமான சில எதிர்காலம் ஏற்படுமான்னு பாரு. இந்த சோசியம் இவருக்கு படிக்கலாமா? ஒரு சிலுக்கு டான்ஸ் ஆடுவே சிலுத்துக்கிட்டு, அப்படி ஆடு. பக்கத்து விட்டம்மா பேய் பிடிச்சி ஆடுமா, அது மாதிரி ஆடு. இப்படி தான் ஆடுனாங்களா? இந்த பாரு, அடுத்தது ஒரு கோல் ஃபைட் போடு, கம்பெடுத்து வீசுவிய, இப்படி தானே அந்த கம்பு ஆட்டம். வாமா உள்ள போ. வந்திருக்கிற நல்ல படம், கிடைத்திருக்கிற சோசியம் மாயக்கண்ணனே வந்திருக்கார். கிருஷ்ணமூர்த்தி வந்தா எதிர்பார்க்கப்பட்ட எண்ணம், நம்பி செயல்பட வேண்டிய தொழில், நல்ல மனிதரோட நட்பு, உறவு. உண்மை நேரமில்லை, பார்த்த நிலை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவமில்லை, படி சுமந்து செல்வதன்று இவனுக்கோ பாதையில்லை. அதிகாரி சார்,
நீங்க தானே என்ன ஜுனூன் சேட்டுகிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டீங்க. எஸ் அப்புறம் நீங்களும் சேட்டுமாவே சேர்ந்து என்ன மாறி மாறி அடிக்கிறீங்களே, நீங்க விளங்குவீங்களா? ஓ நீ அதை சொல்றியா? எங்க ஜூனூன் சேட்டு இருக்காரு, அவர் எத்தனையோ தரம் என்னோட இடது கையை ஒடிச்சிருக்காரு, அதனாலதான் நான் இன்னைக்கு அவருக்கு வலது கையா இருக்கேன். வலது கையும் ஒடிச்சிட்டாருன்னா? அதை விட உனக்கு அடுத்த வேலையை சொல்றேன் சொல்லு. நீ இந்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா அவருடைய வலது கையை ஒடிப்பாரு, அதுக்கப்புறம் நீ அவருக்கு இடது கையாவே மாறிடலாம். என்ன வேலை சொல்லி தோல? நாளைக்கு காலையில அமெரிக்கன் ஃபிளைட்ல ஹெராயின் வருது, அதை நீ அப்படியே கடத்திக்கிட்டு வர்ற. இந்த முறையாவது கொண்டு வருவானா ஹீராயின ஒழுங்கா? இந்த முறை மட்டும் ஹீராயின ஒழுங்கா கொண்டாரல, என் மூஞ்சல காரி துப்புங்க பாஸ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இந்துவை சேரும். வந்தாச்சா ஹீராயின்? வந்துட்டாங்க ஹீரோயின். வந்தாச்சா ஹீராயின்? வந்துட்டாங்க ஹீரோயின். ஹீராயின் உங்களுக்கு தமிழ் தெரியல, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. நீங்க ஹெராயின் சொன்னதான் அவன் ஹீரோயின் சொல்றான். நமக்கு வேண்டியது சரக்கு, சரக்கு வந்துருச்சா? வந்துட்டாங்க சரக்கு, கொண்டு வா. ஒவ்வொரு வாட்டி எங்கிட்ட விசில் அடிச்சு பெரிய ஆயிட்டுங்க. அம்மாடி என் மாப்பெரிய இடம் இவர்தான் சேட்டா. நமஸ்தே ஜி, நானு பம்பாயில ஷூட்டிங் முடிச்சிட்டு ஏரோப்ளேன்ல வந்தேன். நீங்க ஹீரோயின் வேணும்னு கேட்டீங்களா? தம்பி சொல்லுச்சு. அதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கேயே வந்துட்டேன். இளநீ கிடைக்குமா? இளநீ வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தரேன். ஆமா, ஹிந்தி படமா? படத்துக்கு என்ன பேரு? சைத்தான் கி பச்சா. நல்லா இருக்கே. சைத்தான் யாரு? நீதான் பச்சா. நீதான் வெளியே போ. கெட் அவுட். கெட் அவுட். நான் போகணும்னா கன்வின்ஸ் கொடுங்க. தாத்தா. ஐயோ துப்பாக்கி. கன்வின்ஸா கேட்ட? கன்வின்ஸ் தான் கிடைக்கும். சரியான கொலகார கம்பெனியா இருக்கு. கன்வின்ஸ் கேட்டா கன் எடுத்து காமிக்கிறானுங்க பொண்ணாக்கு பசங்க. அடிக்கிறீங்களே, இதெல்லாம் கேப்பாரு இல்லையா? ஊர்ல இருக்கிற அப்பா ஒச்சாத்தவரை கூட்டு வந்து அவன் கோட்டை கிழிச்சு ஒரு கோதரி வார்த்தை. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல ஓர் வார்த்தை இல்லை. நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை. என் தங்கமே உனது மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை. எவருக்கோ இறைவன் தந்தார் அந்த நாலு பேருக்கு நன்றி. பரவாயில்லையே, திட்டினாலும் ஆனா அடிச்சுட்டான் கண்ணத்துல ஜுனூன் சேட்டு ஓங்கி. ஐயோ ஏ மொழி பிரச்சனை தான். நீ ஏன் சொல்லு, கதாநாயகிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவேன்? ஹீரோயின்னு சொல்லுவேன். அந்த ஜுனூன் சேட்டு ஹெராயின்கிறான். சரி, ஹீரோயினை தான் கேக்குறானோன்னு ஒரு நடிகையை கூட்டிட்டு போனேன், அதுக்கு அந்த அரைக்கு இருக்க என் கண்ணத்திலே அடிச்சுட்டான். அதனால ஊருக்கு புறப்பட்டீங்க அப்படிதானே? இல்ல, அவங்க அடுத்து கொடுத்துருக்கிற வேலையை நான் கரெக்டா செய்ய போறேன். அடுத்த என்ன வேலை சொல்லிருக்காரு? ஜுனூன் சேட்டு அடுத்து கிளைமேக்ஸ் ரிச்சா வரணுமே,
எல்ஐசி செட்டு போட்டு ஓடிப்போமா இல்லை எல்ஐசியே ஓடிப்போமா என்ன ஒன்று உள்ளத்திலிடுவான். வணக்கம் டைரக்டர் சார். வணக்கம். வா விவேக். விவேக் நான் டென்ஷனாக இருக்கேன், தயவுசெய்து தொந்தரவு பண்ணாது. நீங்கள் டென்ஷனாக இருக்கிறதா சாதாரணமான விஷயமாச்சு சார். சும்மா அதையே சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஆமாம் பார்த்துக்கங்க. ஆ சரி சரி. நான் வந்ததே வேறு விஷயம் சார். என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம எபிசோடில் இந்த ஜுனூன் சேட்டு கேரக்டரு இந்த பரசுராமன் கேரக்டர்கிட்ட அதான் என் கேரக்டர்கிட்ட ஒவ்வொரு வேலை கொடுக்குறான். ஒரு தடவை கிளியை கொண்டு வானா அவன் நெஜ கிளியை கொண்டாந்துட்டான். இன்னொரு வாட்டி ஹெராயின் எடுத்துட்டு வானா இவன் ஹீரோயினை கூட்டி கொண்டு வந்துக்கிறான். ரொம்ப காமெடியாக இருந்தது. அடுத்தாப்புல ஒரு வேலை ஏதோ கொடுக்குறான்னு சொல்லி கப்புனு அந்த எபிசோட ஆஃப் பண்ணிட்டீங்க. அது என்ன வேலை கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். அது சஸ்பென்ஸ் வேக். அது எதுக்கு உனக்கு ஆர்வமா தானே கேட்கறேன். அப்படியா, ரொம்ப ஆர்வமா இருக்கியா? ஒரு சிகரெட் கொடு. தினத்தந்தியில வீண் செலவுன்னு போட்டிருந்தான். ஒன்றும் இல்லை, இந்தாங்க எவ்வளவோ செலவாகுது. சிகரெட் கொடுத்துட்டா யார் பத்த வைப்பாங்க? பத்தவையா? உங்களுக்கு எஸ்கே ஜாஸ்தியா போச்சு சார். எஸ்கே என்ன? சுகர் கம்ப்ளைண்ட் சார். சொல்லுங்க சார். அந்த வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமா சார். ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல எனக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒண்ணுமே நடக்கல, இங்கிலீஷ் படம் ஒண்ணுமே ஓடல, பத்தாவது ரிப்பேர். என்னது மூளையா? இல்ல டெக்கு. டெக்கா? ஆமா, டெக் ரிப்பேர் ஆனதானே நான் நாலு வீடியோ காஸ்ட் போட்டு அடுத்த எபிசோட் டெவலப் பண்ண முடியும். ஓ, அதனாலதான் உங்களால எதுவும் எழுத முடியலையா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எதுக்கு? இல்ல இந்த விஷயத்த ஒரு 40 பேர்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்க வேண்டாம். விவேக் சான்ஸ், இதுதான் உனக்கு கடைசி. இந்த அட்ரஸ்ல பிரவுன் சுகர் இருக்கு, அத போய் கடத்திட்டு வா. மாமா, மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? செய்துட்டு வந்து சொல்றேன், சொல்லிட்டு போய் சேருவேன் நான். இல்ல பாக்கலாம் அதையும். இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர், நானும் பலமுறை ரைடு வந்துட்டேன். இந்த தெருவில் உள்ள ஏதோ ஒரு வீட்டில் இருந்து தான் பிரவுன் சுகர் மார்க்கெட்டுக்கு போகுது. அது எந்த வீடுன்னு தெரியல. இனிமே வீடுகளை நோட்டை விட்டு பிரயோஜனம் இல்லை, ரோட்டில் வரவனை தான் விசாரிக்கணும். ரெண்டு கண்ணத்துலையும் அடி வாங்கியாச்சு, மூணாவது கண்ணம் கிடையாது. அதனால பிரவுன் சுகரை கரெக்டாக வாங்கி கொடுத்துடணும். அப்போ ஒன்று செய்வோம், நமக்கே பிரவுன் சுகர் தேவைப்படுற மாதிரி நாம் நடிப்போம். அதை ஒருத்தன் வரான், அவனை விசாரிப்போம். சார், சார், இங்க எங்கயாவது பிரவுன் சுகர் கிடைக்குமா? யோ, உங்களுக்கு அறிவு இருக்குதாயா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன பார்த்தா பிரவுன் சுகர் விக்கிற மாதிரி தெரியுதா? சார் சொல்லு சார். மன்னிச்சிங்க சார், ப்ளீஸ். என்ன சீ பேசாதயா, அசிங்கமா போச்சு சார். கேவலமா போச்சு. தெரியாம சொல்லிட்டேன் சார், ப்ளீஸ். என்ன தெரியாம போச்சு? நீங்க போங்க சார். போ, நீ முதல்ல போ. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? படிச்சவன் பேண்ட் சூட் போடுறேன் பேச்சா இது? என்ன பார்த்தா பிரவுன் சுகர் விக்கிற மாதிரியா தெரியுது? நான் பிரவுன் சுகர் வாங்க வந்தவையா? ரஜான், நம்ம பிரவுன் சுகர் விற்கிறத ஆபீசருங்க தெரிஞ்சுக்கிட்டு மாறு வேஷத்துல வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி யாராச்சும் வந்து விசாரிச்சாங்கன்னு வச்சுக்க, செம்ம விளாச விளாசிட வேண்டியதுதான். விளாசிட வேண்டியதுதான். பிரவுன் சுகர் இங்க தானே கிடைக்குது? என்ன கேட்டா? பிரவுன் சுகர் ஏண்டா? நாங்க பிரவுன் சுகர் விக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாறு வேஷல வந்தா எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? இனிமே இங்க பிரவுன் சுகர் கேட்டு வந்த தொலைச்சிட்டு வர ராஸ்கல். ஓடா பாடா. அடிக்கா முதே பாட பேரில பாட. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் தான் ஹோல் சேலரு. பிரவுன் சுகர் ஹோல்சேலரா? ஆமா, பிரவுன்னா பழுப்பு, சுகர்னா சக்கரை, பழுப்பு சக்கரை நாட்டு சக்கரை. ஜூனூன் செட் பலராம் எப்படி பிரவுன் சுகரை கொண்டாந்துருவான்,
உடனே டெஸ்ட் பண்ணி பார்ட்டிக்கு அனுப்பிச்சாகணும். என்ன அதிகாரி சார், போறான் எங்கே, பண்ணா போறான் என்ன? யோ அதிகாரி, இப்படிதான் டெஸ்ட் பண்ணணும். இதை எடுத்து இந்த டம்ளர்ல கொஞ்சம் போட்டுக்கோ. பிரவுன் சுகர் ஜூனூன் சேட் பிளாஸ்க்ல இருந்து கொஞ்சம் பால் எடுத்து ஊத்திக்கிட்டேன், சரிதானா? இந்த அது எப்படி? ம், சேட்டு நீ நல்லா பார்த்துக்கோ, உனக்கு தேவைப்படும். இந்தா இதை கொஞ்சம் குடி. லேசா என்ன செப்பு கட்டுற, இனிப்பா இருக்குதாடி. இதை மட்டும் குடிச்சான்னு வை, அழிச்சது சளிச்சது புளிச்சது வெந்தது வேகாது தின்னது திங்காது அப்பா கொடுத்தது அம்மா கொடுத்தது மாமன் கொடுத்தது மச்சனை கொடுத்தது தெரிஞ்சு தின்னது தெரியாம தின்னது வீட்டில் தின்னது காட்டில் தின்னது மாடி படிக்கு மேலே வச்சு தின்னது மாடி படிக்கு கீழே வச்சு தின்னது அறிஞ்சு தின்னது அறியாம தின்னது தெரிஞ்சு தின்னது தெரியாம தின்னது சொரிஞ்சு தின்னது சொரியாம தின்னது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பீடிக்கரை சுண்ணாம்புக்கரை சிகரெட்டுக்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா செட்டியார் சில்லற பேய ஊத்து விட்ட மாதிரி கலகலகலன்னு வந்துருங்க. இதை மட்டும் குடி சேட்டு ஆயில் கூடும். அதிகாரி சார், என்ன பேசுறாய்வேன் புரியல எனக்கு. இப்போ இத்தனை நாளா நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரியல, இன்னைக்கு இவன் பேசுற தமிழ் எனக்கு சுத்தமா புரியல. யோ பிரவுன் சுகர் எங்க ஐயா? பிரவுன் சுகர் எங்க? என்னைய கடிக்கிற? அது எடியா? இந்த பிரவுன் சுகர் தானே? ஆமா. என்ன கலர்ல இருக்கு? பிரவுன் கலர். சாப்பிட்டா இனிக்குதா? ஆமா. அதான் சக்கரை, நாட்டு சக்கரை. நாங்கெல்லாம் நாட்டு சக்கரைன்னு சொல்றோம், அதே நீ பிரவுன் சுகர்னு சொல்ற. அவ்வளவுதான், இத வாயில போட்டு டெஸ்ட் பண்ணனும்யா? தீர காட்டியா டெஸ்ட் பண்றது? இதுக்கு போய் ஐயே 5 லட்சம் கிரீங்க. யோ நாடற, அதை எடுத்துட்டு வாயா. வைங்க. ஜுனூன் சேட்டு இவர் தான் ஆறுமுக நாடாரு, சொந்த ஊர் ராஜபாளையம், தமிழ்நாட்டுக்கே பிரவுன் சுகருக்கு இவர் தான் ஹோல்சேல் ஏஜென்ட். சொல்லுங்க அண்ணாச்சே, லாரி லாரியா கொண்டு வரேன். நம்ம சரக்கு நயமான சரக்கு இல்ல. அதிகாரி சார், எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் எல்லாம். இவனை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளு. யோ போயா போயா. இந்திய மூணு பேரும் செத்து போயா. வியாபாரிகள் சங்க தலைவர் யாவே? உண்மை சொல்லு, நீ யார், எங்க இருந்து வர்ற? நான் அஞ்சு பாரதியார் காலனில இருந்து வர்றேன். பாரதியார் காலனியா? உன் பேர் பலராம் தானே? ஐயோ பரசுராமியா, நீங்க எல்லாம் தான் சேர்ந்து பலராம் பலராம் சொல்றீங்க. உன்னை யார் அனுப்பிச்சது? இந்து அனுப்பிச்சா. யார் அந்த இந்து? அதெல்லாம் குடும்ப விஷயம், சொல்ல முடியாது. எங்க கூட்டத்துல பூந்து கலட்டா பண்ணியாடா பா. இவன் நம்மளை ஏமாத்தி விட்டான். சலாம் பாஸ். நீங்க அழைச்சத சொன்னாங்க, அதனாலதான் ஆகாய விமானத்துல வந்த. டேய் அசோக் கேசவ். எஸ் பாஸ். சொல்லு உன்னை பத்தி இவங்கிட்ட இப்போ. இவனா? காதல் ஒரு ரூபி,
ஷர்ட்ல ஒரு ஜோபி, பாக்குறதுக்கு ஒரு பேபி. அச்சா ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா எங்க ஜனூன் சேட்டையே வேவு பார்க்க வந்திருப்ப. பாக்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கிறையே, பேசாம வீட்டுல கோலி விளையாடிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, ஏண்டா எங்கிட்ட வந்து மோதற? ராஜு ராஜு கூடவே இருந்து குளிய பறிக்கிறவனே சின்ன சொல்லலாம். மத்தவங்க எப்படியோ, நான் சொல்ற அவனை துரோகின்னு சொல்லலாம். பரசு பரசு இந்த லென்ஸ் இருக்குதே லென்ஸ், அத என் கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா கண்டே பிடிச்சது. அதனால நீ எங்கிட்ட ஏமாத்தோன்னு நினைக்கவே நினைக்காத. இப்ப நீ ஏமாத்தன்னு பாத்தியா, அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடு. இந்த துப்பாக்கியால அவனை சுடு, செத்துருவான். அந்த பாடியை இமீடியட்டா எடுத்துட்டு போய் நம்ம பழைய தோட்டத்து பங்களாவுக்கு பின்னால் இருக்கிற காட்டுல குழிய தோண்டி எந்த விதத்துல பார்த்தாலும் நீ செஞ்சது தப்பு. எங்கிட்ட மோதணும் ஒரே காரணத்துக்காக, அரபு நாட்டு அலாவுதீன சட்டையால் அடிச்சு சட்டைய கிழிச்சு சாக்கடையில வீசிட்ட. லண்டன் லாரன்ஸ ஒரே ஒரு டாலருக்காக மண்டையில அடிச்சு தூக்கி தேம்ஸ் நதியில வீசிட்ட. பம்பாயில பேஜார் ராம் கேள்விப்பட்டிருக்கிறைய, அவனை சாதாரண ஒரு சிங்கிள் டீ பிரச்சனைக்காக பஜார்ல நடு பஜார்ல வச்சு என் பல்லாலைய கடிச்சு கொலா பண்ணி இருக்கிறண்டா. அப்பேற்பட்ட இந்த அசோக் கேசவுக்கு நீ சாதாரண கொசு மாதிரி. சரி வா, உன்னைய எங்க ஜெனூன் சேட் ஸ்பெஷல் கோட்டையில வச்சு அடைக்கிறேன் அடைக்கிறேன் அடைக்கிறேன். ஏன் கணக்கிறான் அப்படி தாத்தா? அவனை தர தரனு இழுத்துக்கிட்டு அதிகாரி சார் என்னப்பா சொல்லுங்க? சொல்றேன் பாம்பேல இருந்து பாதித்ய பன்ராஜ் அனுப்பிய பல்ராம் பலையால் இல்லே. ஆமா அதிகாரி, இந்த ஜுனூன் சேட்டே முட்டாள் நினைச்சிட்டான் பல்ராமனு இல்லே. அதானே, அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? சோழிக்க பிச்சைக்காக நான் அவன் சொன்னான், சுங்கிரிக்க நிச்சயக்காக நான் சொன்னேன், இவன் தான் சரியான ஆளு கூட்டிட்டு வந்துட்டேன். அதோ தெரியுது, அது என்னது? ஏரோப்ளானே. அதுல என்ன எழுதிருக்கு? என்ன பாசுது? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப கிட்ட போய் பாரு. அதிகாரி சார், இந்த ஜுனூன் சேட்ட காமெடி என்ன நினைச்சிட்டியே, அதனாலதான் உனக்கு ஏற்பட்டிருக்கு இந்த ட்ராஜெடி. என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையே, நான் கார்ல கூட ரைட்ல இண்டிகேட்டர் போட்டா லெப்ட்ல போவேன். ஐயோ பாவம், நமஸ்கார். Thank you.
ஜுனூன் சேட்டு கோட்டையிலே சுண்ணாம்பு அடிக்கும் வேளையிலே. ஏய் என்னடா பாட்டு பாடு சேட்டு, நீ பாடிட்டே ஒரு பாட்டு முடிக்க வேணாமா? நான் அதை கேட்டு உனக்கு கொழுப்பு அதிகண்டா? எங்க ஜனூன் சேட் கோட்டையில நுழைஞ்சிட்ட, எங்க ரகசியத்தையெல்லாம் தெரிஞ்சிட்ட, நான் விடமாட்டேன் உன்னை உயிரோட. அதனாலதான் நான் கட்டி போட்ட கயிறோட. உனக்கு என்ன உன் மனசுல ஏசி அசோகன் நினைப்பாயா? பாஸ், இவன் குடும்பத்தையே குஜராத்துக்கு அனுப்பி வச்சு, எலிய விட்டு கடிக்க வச்சு, பிளேக் நோயினாலேயே சாகடிக்கணும் பாஸ். முதல்ல அந்த மிலிட்ரிக்காரன் பொண்ணு இந்துவையும் இவனையும் சேர்த்து லோகம் எமலோகம் அனுப்பணும் பாஸ். சேட்டு வேண்டாம், என்ன என்ன வேணாலும் பண்ணு, இந்து பாவம், அவளை இங்க கொண்டு வராத, அவளை விட்டுரு. பாரு நான் சொல்றேன், அவ தான் அனுப்பினா உன்னை என்கிட்ட, அதனால அவளையும் சேர்த்து கொல்ல போறேன் இப்போ. புறப்படுங்கடா. கரும்பு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் கரப்பான் பூச்சிகளே, முருங்கை மரத்தில் ஏறி விளையாடும் முள்ளம் பன்றிகளே, பாக்கு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் பன்றிகளே, ஒரு கன்னிப்பெண்ணை, அதுவும் என் இந்துவை, களவாட செல்ல துளித்துக் கொண்டிருக்கும் கைவர்களே, அந்த கன்னிப்பெண்ணை இழுத்து வர சென்றிருக்கும் கேணையர்களே, ஐயோ, நான் மட்டும் இந்துவின் மேல் கொண்டிருக்கும் அன்பு மட்டும் உண்மையானதென்றால், நான் மட்டும் உறங்காப்பட்டி உற்சாத்தேவரின் ஒரே மகன், ஒரிஜினல் மகன் என்பது உண்மையானதென்றால், ஐயோ, இடிந்து போகட்டும் இந்த சேட்டின் மாளிகை, உதிர்ந்து போகட்டும் இந்த சேட்டின் மண்டபம், ஏன் செத்து போகட்டும் இந்த சேட்டு, கூடவே அந்த ஆள் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி வீரவசனம் பேசினாக்க கயிறு அந்துரும் சொல்லுவாங்களே மனோகரா, ஒன்னும் ஆக மாட்டேங்குதே. உடைய மாட்டேங்குது இந்த சேட்டோட மாளிகை, உதிர மாட்டேங்குது இந்த சேட்டோட மண்டபம். ஐயோ மனோகரா, இப்படி தவிக்க விட்டியப்பா மானசீக தலைவா. இந்தோ இந்து கேட்டாலே ஊரெல்லாம் நடு நடுங்கும். நீயும் இந்த பொண்ணும் சேர்ந்து எங்க பிசினஸையே கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உன்னையும் இந்த பொண்ணையும் க்ளோஸ் பண்ண போறோம். ஐய் விட்டுடாத அந்த பொண்ணை, விட்ட கொன்னுடுவேன் உன்னை. பாஸ், இவளை நான் கவனிச்சுக்கிறேன் பாஸ், உங்க முன்னாலேயே இவளோட இளமைய அனுபவிக்க போறேன். அவத்தோட முடிச்ச ஒண்ணும் இல்ல, வேற ஒரு கம்பெனில இருந்து ஒரு மூணு நாள் டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க, அதான் நம்ம டேட்டா வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கால்சீட்டு பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. கடல்ல திடீர்னு எல்லாம் நீந்திருவியா? எப்படி முடியும்? அப்ப நாளைக்கு கடல்ல ஷூட்டிங்.